രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ. ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രശഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണേ കുമതികലിവിലാസധ്വാന്തദിഗ്മാംശുജാലേ നിരവധികരുണാബ്ധൌ വേദചൂഡാഗുരൌ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൌ വെങ്കടേശേ. പരദേവതാ പാരമാർത്ഥ അധികാരത്തിലെ എമ്പെരുമാനെ പരദൈവം என்பதை சுவாமி தேசிகன் பல பிரகாரங்கள்னாலே சாதிக்கிறார். அந்த பிரகாரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் இதுவரைக்கும். எம்பெருமான் தான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் என்றும், அவன்தான் ரட்சிக்கிறவன் என்றும், அது மட்டுமல்லாமல் அவன்தான் கர்மங்களாலே ஆராதிக்கப்படுபவன் அப்படின்னும், அவன் அனுகிரகம் பண்ணி அவன்தான் பலன் கொடுக்கிறான் அப்படின்னும், மற்ற தேவதைகள் பலன் கொடுத்தாலும் எம்பெருமான் தான் அவர்கள் மூலமாக உண்மையிலே பலன் கொடுக்கிறான் அப்படின்னும், அவனுடைய கடாட்சமானது சத்துவகுணத்துக்கு காரணமாகும் அப்படின்னும், இந்த மாதிரி பல விசேஷங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது சுவாமி தேசிகன் கூடவே அதுக்கான பிரமாண வசனங்களையும் சேர்த்து சொல்ற வழக்கம். எந்த விஷயத்தை சொன்னாலும் அது எங்க எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற பிரமாண வசனத்தையும் சேர்த்துதான் சொல்ற வழக்கம். அதுல வந்து பிரமாண வசனங்கள் சொல்லும்போது முதல்ல வேதம் எல்லா பிரமாணத்தை காட்டிலும் மூலமான பிரமாணம், ஆதி பிரமாணமா இருக்கிறது வேதம். அதுக்கப்புறம் ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள், அதுக்கப்புறம் பாஞ்சராத்திர ஆகமங்கள், அதுக்கப்புறம் ஆழ்வார் சீசுக்திகள், அதுக்கப்புறம் ஆச்சாரிய சீசுக்திகள், இப்படி ஒரு கிரமம். ஏன்னா மூலமான வேதம் தான் பிரசம பிரமாணம். அப்ப அதை ஆதாரமா வச்சு வந்ததுதான் இதிகாச புராணங்கள்லாம். அப்புறம் பாஞ்சராத்திர சமிதியும் வேதத்துல ஏகாயன சாக்கையை மூலமா வச்சு வந்தது. அதுக்கப்புறம் தமிழ்ல ஆழ்வார் சீசுக்திகள், அதுக்கப்புறம் ஆழ்வார்களை பின்பற்றி இருக்கக்கூடிய ஆச்சாரிய சீசுக்திகள் என்ற கிரமத்துல வரிசையாக பிரமாணங்களை சுவாமி தேசிகன் அருளி செய்வார். அதுல இந்த வேதம் வசனங்களை மாத்திரம் ரகசிய திரைசாரத்துல சொல்றது இல்லை. இந்த ரகசிய திரைசாரத்தை எல்லாருமே காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு சுவாமியினுடைய திருவுள்ளம். வேத வசனங்கள்லாம் இருந்தா அது சர்வாதிகாரமாக இருக்காது, சில பேருக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆயிடும். அதனால இது எல்லாருமே இதை காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால இதுல வேத வசனங்களை எல்லாம் தவிர்த்துட்டு இத்திகாச புராணாதி வசனங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரமாணமா சாதிக்கிறார். அந்த ரீதியில இந்த பரதேவதா பாரமார்த்தத்தை சொல்லும் போது, எம்பெருமானே பரதெய்வம் என்பதை சொல்லும் போது, இத்திகாசம் புராணம் ஆழ்வார் சீசுக்திகள் எல்லாத்தையும் நிறைய கொடுத்துருக்கார் சுவாமி. அதையெல்லாம் வச்சு இப்போ ஒரு திருநாமம் பராங்குசாதி ஸ்ரீசூக்தி சாதிதோத்கிருஷ்ட மாதவா அப்படின்னு, நம்மாழ்வார் முதலியோருடைய சீசுக்திகளை கொண்டு சிறியப்பதியான நாராயணனே உயர்ந்தவன் என்பதை சாதித்தவர் அர்த்தம். இதுக்கு பராங்குஷர் என்று நம்மாழ்வாருடைய திருநாமம், பரகாலர் என்று திருமங்கையாழ்வாருடைய திருநாமம், பராசரர் என்பது ஸ்ரீ விஷ்ணுபுராணம் அருளை செய்த மகரிஷியினுடைய திருநாமம். இங்கெல்லாம் பர அப்படின்னா எதிரிகள்னு அர்த்தம், பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள். பராங்குஷன் அப்படின்னா பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்குஷமாக இருக்காராம், ஈட்டியாக இருக்காராம். அவர்களை அடக்கி யானை எப்படி அங்குஷத்தினால் அடக்கிறாரோ அந்த மாதிரி அவர்களை எல்லாம் அடக்கி தன் காலில் விழ பண்ணுகிறார் நம்மாழ்வார். அதனால அவருக்கு பராங்குஷன் திருநாமம்.
பரகாலன் அப்படின்னா பிறர்களுக்கு காலனாக யமனாக இருக்காராம், பிற மதத்தவர்களுக்கு அவருடைய கருத்துகளுக்கு யமனாக இருக்கார் திருமங்கி ஆழ்வார். பராசரர் அப்படின்னார் பிறர்களை நாசம் பண்ணக்கூடியவர், அவர்களை ஒழிக்கக்கூடியவர். பிறர்கள்னா சத்ருக்கள், சத்ருக்கள்னா பகவானுடைய பாரம்பரியத்தை ஒத்துக்கொள்ளாத பிற மதத்தினர், அவர்களுடைய கருத்தை எல்லாம் நாசம் பண்ணுவார் என்கிற ரீதியில இந்த மூணு பேருடைய திருநாமம் இருக்கு. பராங்குசர், பரகாலர், பராசரர் அப்படின்னு அதை மனசுல வச்சுக்கிறார். இந்த திருநாமத்துல பராங்குசாதி நம்மாழ்வார் முதலுடைய சீசுக்திகளை கொண்டு மாதவனே லக்ஷ்மிபதியான நாராயணனே உயர்ந்தவன் என்பதை சாதித்தார் அப்படிங்கு. எல்லா ஆழ்வாருடைய சீசுக்திகள் என்னென்ன சுவாமி தேசியம் சொல்றாரோ எல்லாத்தையும் வச்சு இந்த திருநாமம் அழகாக வந்திருக்கு. இதுல பராசர மகரிஷியானவர் ஸ்ரீ விஷ்ணு புராணம் அருளி செய்தவர். அவர் பரதேவதா பாரமார்த்தியம் அப்படிங்கறத நன்னா கையால கண்டவர், கண்ணாலே. அதாவது அவருக்கு ஒரு வரம் ஒண்ணு, வசிஷ்ட புலஸ்ய வரப்பிரசாதலப்த பரமா பரதேவதா பாரமார்த்த ஞானவதான்னு ஒரு வசிஷ்ட மகர்ஷியும் புலஸ்ய மகர்ஷியும் அவருக்கு வரம் கொடுத்திருக்கார். தேவதா பாரமார்த்தியஞ்ச யதாவத் வேத்யசே பவான் அப்படின்னு ரெண்டு வரம் கொடுத்திருக்கா. ஒன்னு என்ன கேட்டா, தேவதைகளை பத்திய உண்மையை பத்தி உமக்கு நன்னா தெரியும் அப்படின்னா, உமக்கு நன்னா புரியும் எங்களுடைய அனுகிரகத்தினாலே. ஏன்னா சில பேருக்கு எத்தனை படிச்சாலும் புரியாது, சில பேருக்கு எத்தனை கேட்டாலும் புரியாது, என்ன ஆனாலும் சந்தேகமாவே இருக்கும். அப்படின்னா இல்லாமல் தேவதைகளை பத்தி உண்மை கருத்து உமக்கு தானாகவே விளங்கும் அப்படின்னு ஒரு வரம். ரெண்டாவது வரம் என்னன்னு கேட்டா, புராண சம்ஹிதா கர்த்தா, நீர் ஒரு ஆச்சரியமான புராணம் ஒன்று செய்ய போகிறீர் அப்படின்னு ரெண்டு வரம் கொடுத்துருக்கா. அதனால்தான் பராசர கேள்வி இருந்த போது மைத்ரேயர் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து சில சம்சயங்கள் கேட்டார். அப்ப அவர் இதை ஸ்மரிச்சிருந்த தேவதா பாரமார்த்தியம் எனக்கு தெரியும் அப்படின்னும், புராணம் செய்வே அப்படின்னும் எனக்கு எங்க தாத்தா வசிஷ்டரும் புலஸ்தரும் அனுகிரகம் பண்ணியிருக்காள் அப்படின்னு நினைச்சிண்டு அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் விஷ்ணு புராணம் சொல்ற. அதுல பரதேவதா சிவன் நாராயணன் அப்படிங்கிறத பல இடங்கள்ல ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். விஷ்ணுன்னு சொல்லுவார், ஜோதிம் ஸ்ரீ விஷ்ணுஹும் புவனானி விஷ்ணுஹும், இப்ப எல்லாமே விஷ்ணு தான் மொத்தமுமே, எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா பகவான் இருக்கான். தத் சர்வம் வை ஹரே தனுஹு, எல்லாம் பகவானுடைய சரீரம், பகவான் ஆத்மா முதலான விஷயங்களை எல்லாம் ஸ்பஷ்டமா எடுத்து சொல்லி சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மோக்ஷம் மோக்ஷத்துக்கான உபாயம் எல்லாத்தையும் சொல்லிடுற விஷ்ணு புராணத்துல. தத்வே ரயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க கதுபாய கதி ருதாரஹா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஒரு புராண ரத்னம் பண்ண சேத்தனா அச்சேத்தன ஈஸ்வர தத்துவம் எல்லாத்தையும் ஆச்சரியமா அருளி செய்தார் அப்படின்னு இருக்கு. அதுல பல இடங்கள்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்க. அது மாத்திரம் இல்ல, மகாபாரதம் முதலான இடங்கள்ல கூட தத்துவம் ஜிஜாசமானாம் கேதுபீஹி சர்வத்தோ முகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிர் நாராயண பரஹா அப்படின்னு மகாபாரதம் அழகா சொல்றது. தத்துவம் என்ன அப்படிங்கறது யார் கேட்கணும்னு ஆசைப்படுறாலும் அவளுக்கெல்லாம் சுருக்கமா சொல்றேன். தத்துவம் ஏகோ மகாயோகி ஹரிர் நாராயணா, நாராயணன்னா இந்த நாரங்கள், இந்த சேதனா சேதனங்கள் மொத்தத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு இருக்கக்கூடிய சிவன் நாராயணன் தான் தத்துவம் அப்படின்னு வியாசர் வந்து சுருக்கமாக தத்துவம் ஏகோ அப்படின்னு அழகாக ஒழிச்சுல. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்திலே இன்னும் பல புராணங்களிலே மகரிஷிகள் எல்லாம் பராசரர் வியாசர் சௌனகர் மனு மனுஸ்மிருதி முதலானது எல்லாம் யாஜ்ஞவல்கியர் முதலானவர்கள் எல்லாரும் ஏக கண்டமாக ஒரே குரலாக இவரெல்லாம் பகவானுடைய பரத்துவத்தை, பகவானே உயர்ந்தவன் என்பதை அருளி செய்திருக்கிறார்கள். இதை அங்கங்கே சுவாமி தேசிகன் காட்டிருக்கார். அதே மாதிரி ஆழ்வார் சீசுக்திகள் பார்க்கும்போது அநேக சீசுக்திகளை சுவாமி தேசிகன் எடுக்கிறார். எம்பெருமான் உண்டு மெந்தயச்சல் தேவரல்லாதாறு தாமுடரே என்றும் நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்றும் மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கே என்றும் தீர்த்தன் உலகளந்த சேவடிமேல் பூந்தாமம் சேர்த்தி அதையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெரிந்தொழிந்த பைந்துடாயான் பெருமை என்றும்
வானவர் தம்மை ஆளுபவனும் நான்முகனும் சடைமுடி அண்ணலும் சேமையால் அவன் பாதபங்கையும் சிந்தித்தேத்தி திரிவரே என்றும் ஆரம்பிச்சு ஆழ்வார்கள் சொன்னதெல்லாம் சொல்லி என்றும் பல முகங்களாலே அருளி செய்தார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். பல வாக்கியங்களை எடுத்து காமிக்கிறார். எல்லாமே ஆச்சரியமான வாக்கியம். எம்பெருமான் உண்டு வந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே அப்படிங்கிறார். எந்த தேவர்களாட்டம் எம்பெருமானுடைய உண்டு வந்த எச்சலாம்? ஏன்னு கேட்டா பிரளய காலத்துல அவர்களை தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சுன்னு கடைசியில தன் வாய் வழியாக தானே சிருஷ்டி பண்றான் பெருமாள். அதனால அவன் உமிழ்ந்தவர்கள் தான் எல்லாருமே, நாம் மாத்திரம் இல்ல, எல்லா தெய்வங்கள் உட்பட எம்பெருமான் அப்படிதான் அவர்களை எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான். அதனால நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான் அப்படின்றார் நம்மாழ்வார். நீ எந்த தெய்வங்களை ஏற்றி ஏற்றி வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தையும் உண்மையும் ரெண்டு பேரையும் படைச்சவன் எம்பெருமான் தான் அப்படின்னார். அந்த மாதிரியாக எல்லாரையும் படைத்த தேவர்களையெல்லாம் படைத்தவன், தேவர்களையும் தானவர்களையும் திசைகளையும் படைத்தவன் எம்பெருமான். நான்முகனை நாராயணன் படைத்தான்னு நான்முகன் திருவந்தாதியிலே திருமூர்த்தி ஆழ்வார் சொல்லும்போது வேதத்தில் சொன்ன அர்த்தத்தை அழகாக சொல்றார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் சொன்ன மாதிரி முதல்ல நாராயணனை படைத்து முதல்ல நான்முகனை சதுர்முக பிரம்மாவை படைத்து அவன் மூலமாக லோகத்துல எல்லா தேவர்களையுமே படைத்தவர். பிறவன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக் கமலம் முதற்கிழங்கே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லும்போது எல்லா தேவர்களுக்கும் காரணமான கிழங்கு போல இருக்கக்கூடியவன், அவர்களை எல்லாம் படைத்தவன் அப்படிங்கிறார். இப்படி இப்படி பேசன்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோகத்து கண்டுகொண் மின் அப்படின்னு பல இடங்கள்ல ஆழ்வார் சீசுக்திகள்ல எல்லா தேவர்களை காட்டிலும் சிவன் நாராயணன் உயர்ந்தவன் அப்படிங்கிறத சாதிச்சிருக்கார். ஆச்சாரிய சீசுக்திகள்ல கேட்கவே வேண்டாம், பல இடங்கள்ல அவாளும் சாதிச்சிருக்கார். அதனால பராங்குசாதி சீசோக்தி சாதித உத்கிருஷ்ட மாதவா. இந்த திருநாமத்தில் என்ன ஒரு விசேஷம் கேட்டா எம்பெருமானை சொல்லும் போது மாதவா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். மாதவானா சிவபதினு அர்த்தம், லக்ஷ்மிபதினு அர்த்தம். அப்போ லக்ஷ்மிபதியா இருக்கிறவன் உயர்ந்தவன் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்றாளா, வெறும் எம்பெருமான் சொல்லலை. சிரிபதியான நாராயணன் உயர்ந்தவன். ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டா உபனிஷத்தை அப்படிதான் சொல்றது, வேதமே அப்படிதான் சொல்றது. கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ அகோராத்திரே பார்ஸ்வேன்னு புருஷ சுத்தமானது எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லும் போது அவன் யார் அப்படிங்கறத நமக்கு சரியாக அடையாளம் காண்பிப்பதற்காக அந்த புருஷன் யார், லோகத்தையெல்லாம் படைத்த புருஷன் யார், மோட்சத்துக்கு காரணமான புருஷன் யார், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் சொல்லப்பட்டக்கூடிய புருஷன் யார் அப்படின்னு சொல்லும் போது கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ அப்படிங்கிறது. நமக்கு லக்ஷ்மி உம்முடைய பத்னி அப்படின்னு சொன்னபடினால தெளிவாக சொல்றபடினால அந்த லக்ஷ்மிபதி அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை வச்சு இவன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறத வேதாந்தங்கள்லாம் நிர்ணயம் பண்றதான். வேதாந்தா சத்வசிந்தா முரபி துரசி எத் பாத சின்னை ஸ்தரந்தி அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார். லக்ஷ்மிபதி லக்ஷ்மியானவள் எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கச்ச அவளுடைய திருவடி அடையாளம் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கான். அந்த சீவத்சம் அப்படிங்கிற அடையாளத்துல இருக்கான். அதை வச்சுட்டு தான் வேதாந்தங்களே முடிவு பண்றதான். மற்ற பேருக்குலாம் அந்த பாக்கியம் கிடையாது. லக்ஷ்மிபதியுடைய திருவடி அடையாளங்கிற பாக்கியம் யாருக்கும் கிடையாது, அது பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அவர் வச்சு இவர் தான் பரபிரம்மம். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைய யாருக்கு இருக்கோ அவ தான் உயர்ந்தவாள். இப்போ லக்ஷ்மி கடாட்சம் ரெண்டு மூணு லக்ஷ்மி கடாட்சம் ஒருத்தட்டு இருந்துச்சுக்கோங்க, அவர் பணக்காரராக இருப்பார். இன்னும் ரெண்டு மூணு லக்ஷ்மி கடாட்சம் வந்தால் அவர் பெரிய பதவியில் இருப்பார். இன்னும் ரெண்டு மூணு லக்ஷ்மி கடாட்சம் வந்தால் அவர் சொர்க்கலோகத்தில் இருப்பார். இன்னும் ஒன்று ரெண்டு லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக வந்தால் அவர் இந்திரனாக இருப்பார். இன்னொரு ரெண்டு மூணு லட்சுமி கடாட்சம் வந்தால் அவர் பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்தில் பிரம்மாவாக இருப்பார். மொத்தம் லட்சுமி கடாட்சமே பூர்ணமாக இருந்தால் அவர் தான் பரபிரம்மம் சிவன் நாராயணா இருக்கார். ஏன்னா அவரே தானே பார்த்துட்டு இருக்கார். அதனால அவருடைய கடாட்சத்துடைய பிரபாவத்தினால தான் இவர் பரபிரம்மமாக இருக்கார் அப்படின்லாம் ஆச்சாரியர்கள் அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். அந்த ரீதியில் சுவாமி தேசியன் அழகாக சொல்ற பாருங்க, தைத்திரியத்தில் ஸ்ரீஅப்பதித்வ சின்னத்தாலே மகாபுருஷனுக்கு வியாபரித்து ஓதினபடியே நினைத்து திருக்கண்டேன் பொன்மேனு கண்டேன் என்று உபக்கிரமித்து சார்பு நமக்கு என்கிற பாட்டிலே பிரதிபுத்தரான நமக்கு பெரிய பிராட்டியாருடனே இருந்து என்றும் ஒக்கப்பருகிற இவனை ஒழிய பிராப்யாந்தரமும் சரண்யாந்தரமும் இல்லை, இந்த தம்பதிகளே பிராப்யரும் சரண்யரும் என்று நிகமிக்கப்பட்டது. இந்த தம்பதிகள் அதாவது வெறும் பெருமாள் வந்து நமக்கு உபாயம் கிடையாது, வெறும் பெருமாள் உபயம் கிடையாது. கைங்கரியம் மரணம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கைங்கரியம் மரணம் லக்ஷ்மணன் மாதிரி பவாம்சு சக வைதேகியா கிரிசானுசுரம்
ரம்சியசே அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொன்ன லக்ஷ்மண பெருமாள் பெருமாளுக்கும் பிராட்டியுமாக இருக்கிற சேர்த்தியிலே கைங்கறி பண்ணணும் என்ன ஆசைப்பட்டார். பெருமாளுக்கு மாத்திரம் கைங்கறி பண்ணுவேன் அப்படின்னோ பிராட்டிக்கு மாத்திரம் கைங்கறி பண்ணுவேன் அப்படின்னோ நினைக்கல. பெருமாள் மாத்திரம் ஆசைப்பட்டு பிராட்டியை விட்டு இருந்தோம் சூர்பனகா, பிராட்டியை மாத்திரம் ஆசைப்பட்டு பெருமாளை விட்டு இருந்தோம் ராவணன். இப்போ ரெண்டு பேரும் அனர்த்தத்தில் போய் முடிஞ்சா அவளுக்கு, ஒருத்திக்கு தலை போயிருச்சு ராவணனுக்கு தலை போச்சு சூர்பனக்காக்கு மூக்கு போச்சு, அது எப்படி இருக்கு. ஆனால் லக்ஷ்மண பெருமாள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருந்து கைங்கரியம் பண்ணாராம். ஆக லக்ஷ்மண பெருமாளுடைய ஒரு சித்தாந்தம் இருக்கும் இல்லையோ, அது வேதத்தில் சொன்ன சித்தாந்தம் தைத்திரியத்தில் ஸ்ரீஷத்தை லக்ஷ்மீஷ பத்தியம்னு வியாபரித்து சொல்றது. அதான் பரமபுருஷன் யாருங்கிறத ஸ்பஷ்டமாக காமிக்கிறதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல அடையாளம். வேற என்ன அடையாளம், வேதத்தில் எத்தனையோ அடையாளம் சொல்லியிருக்கு. அவன் தான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னும், அவன் தான் ஜெகத் சிருஷ்டி பண்றவன் அப்படின்னும், அவன் தான் புண்டரீகாட்சன் அப்படின்னும் இன்னும் பல இடங்களில் பல விதமாக சொல்லியிருக்கு. ஆனால் ஸ்பஷ்டமாக நமக்கு புரியுறது லக்ஷ்மி பத்தின்னு சொன்னால் என்ன புரிஞ்சிருக்கோம், எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த மனசில் வச்சுட்டார் சுவாமி பேயாழ்வார். பேயாழ்வார் வந்து மூன்றாம் திருவந்தாதே அருளை செய்தார். முதலாழ்வார்கள் மூணு பேர், அவர்களில் ஒரு நாள் இடைகழியிலே பெருமாள் நெருக்கினாராம். ஏகலீச பெருமாள் திருக்கோவிலூரில் ஒரு இடைகழியில் மூன்று ஆழ்வார்களையும் இருக்க பெருமாள் வந்து அவர்களை நெருக்கிறார். நெருக்கிறார், அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கான உபாயமாக என்ன பண்ணலாம் பார்க்கிறார். யாரோ வந்து நெருக்கிறாளே இந்த ராத்திரி வேளையில் யாரா இருக்கும், அந்த மூணு பேருக்கு அங்கே இடமில்லை, ஆனால் நாலாவதாக வந்து நெருக்கிறார். யாருன்னு தெரியல, கண்ணுக்கு தெரியல. அப்போ தீபத்தை ஏற்றி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு தீபத்தை பொய்காழ்வார் ஏத்த அகவிருள் மாற்ற உள்ள இருக்கிற இருட்டு போகும்படியாக உள்ள அன்பே தகலியா ஆறுமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா அப்படின்னு பக்தியே மூலமாக வச்சு, பக்தியே நெய்யாக வச்சு, ஸ்ரத்தையே நெய்யாக வச்சு இப்படி வந்து அவர் ஒரு விளக்கு ஏற்றி அந்த பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு ஆழ்வார்கள் அப்போ பார்க்க, அப்போ பேயாழ்வார் முதல்ல அந்த பெருமாளை சேவிச்சாராம். அப்போ பெருமாளை சேவிக்கும் போது முதல்ல கண்டேன் அப்படின்னார், நான் பார்த்தேன் அப்படின்னார். யாரை பார்த்தேன், பெருமாளை பார்த்தீரான்னு கேட்டால் திருக்கண்டேன்னு ஆரம்பிக்கிறார். நான் லக்ஷ்மி பிராட்டியை சேவிச்சேன் அப்படிங்கிறார். ஆக வந்திருக்க ஒரு பெருமாள் தாங்கிறதுக்கு நல்ல அடையாளமாக முதல் முதல்ல அவருடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிராட்டியை சேவிடுறது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், செரு கிளரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று அப்படின்னு திருக்கண்டேன் ஆரம்பிச்ச லக்ஷ்மி பிராட்டியை வைத்து நான் பெருமாளை சேவிச்சேன். வேதமே அப்படிதானே சொல்றது, அதனால அந்த அடையாளம் வச்சு பெருமாள் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னார். அவர் அந்த திருவந்தாதி பாடி கடைசியில முடிக்கும் போது அங்கேயும் திரு அப்படின்னு முடிச்சார். சார்வ நமக்கென்றும் சக்கரத்தான் தந்துழாய் தாருவாழ்வரை மாறுபன் தான் முயங்கும் காரார்ந்த வானமருமின்னிமைக்கும் வன் தாமரை நெடுங்கள் தேனமரும் பூமேல் திரு. தேனமரும் பூனை தாமரை பூமேலே இருக்கக்கூடிய பிராட்டி இருக்காரு, அவர் தான் சார்பு நமக்கு, அவர் தான் நமக்கு எப்பவுமே ஆசிரியம், அவரை தான் நான் பிடித்து இருக்க வேண்டும் அப்படின்னு அழகான தாமரை போல் நீண்ட திருக்கண்களை உடைய தேன் நிறைந்த தாமர பூவில் வீற்றிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் நமக்கு சரணம் அப்படின்னு முடிக்கிறார். திருன்னு ஆரம்பிச்சு திருன்னு முடிக்கிறார். திருக்கண்டேன்னு சொல்லும்போது பலனாக பிராட்டியை பார்த்தேன்னார், சார்வ நமக்கு முடிக்கும்போது அவரே உபாயம்னார். அதனால லக்ஷ்மி பத்தியான எம்பெருமான் தான் உபாயம், அவர் தான் உபேயம். அதாவது லக்ஷ்மி பத்தினா லக்ஷ்மியும் பெருமாளுமாக இரண்டு பேருமாக தம்பதிகளாக உபாயம், தம்பதிகளாக உபேயம். உபேயம்னா சீவிய குண்டத்தில் யாருக்கு கை கைங்கறி பண்ண போறோம்னா இவ ரெண்டு பேருக்கும், அந்த சீவிய குண்டத்தை நமக்கு கொடுக்க போறது யார் அப்படின்னா அதுவும் இவா ரெண்டு பேர் தான் கொடுக்குறேன். இந்த தம்பதிகளா இருந்துதான் நமக்கு கொடுக்கறாளாம் இவர்கள்லாம். அப்போ ஒக்க பரிமாறுகிற இவனை ஒழிய, பெரிய விராட்டியாருடனே இருந்து ஒக்க பரிமாறுகிற இவன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் எந்த அளவுலையும் பெரிய விராட்டியாரோட சேர்ந்து இருந்துதான் பெருமாள் வந்து எல்லா கைங்கரிய சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் செய்கிறாராம். அதனால இந்த தம்பதிகளே பிராப்தரும் சரஞ்சரும் அப்படிங்கிறத இந்த விஷயத்த வேதம் சொல்றது. இதே விஷயத்த விஷ்ணு புராணத்துல அவரும் அருளை செய்தார். தேவதரியங் மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீ நாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேய நானையோர் வித்யதே பரம். இந்த லக்ஷ்மி பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் பரம் இந்த காட்டிலும் வேற எதுவுமே கிடையாது, இவர்களுக்கு உட்படாத வஸ்துவே கிடையாது, எல்லாம் இவர்களாலே சூழப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் உபதேசம் பண்ற பராசர் யாருக்குன்னா மைத்ரேயருக்கு. மைத்ரேயர் பரம சுவாமி தேசியம் சொல்ற பரம ரகசிய போக் யோகியனான சச்சிஷ்யனுக்கு உபதேசித்தான்.
இந்த ரகசியத்தை இவர்கிட்ட தான் சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு சிஷ்ய ஒருத்தர் கிடைச்சிருக்க, அவருக்கு இவர் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்படி விஷ்ணு புராணத்துல சொன்னார், ஆழ்வாரும் சொன்னார், நம்மாழ்வாரும் பல இடத்துல சொல்றார். நம்மாழ்வார் சொல்லும் போது, ஒன்றொடையாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்பா கண்ட சதீர் கண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் இரண்டு பேருமே திருமகளும் நீர்மாக ரெண்டு பேரும் நீங்கள் சீவைகுண்ட லோகத்திலே இருக்க அப்படின்னு பேசுறார். இந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ரட்சகர்கள், அவர்கள் தான் பரதெய்வம். தனியா ஒருத்தர பரதெய்வம் சொல்றது கூட கிடையாது. ஈஸ்வரன் சொன்னாலே ரெண்டு பேருமா சேர்ந்துதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து ஆழ்வாராச்சாரிய ஸ்ரீசூக்தகளை கொண்டு சொல்லியிருக்கார். குறிப்பாக சதுஸ்லோகியில ஆளவந்தார் அருளி செய்த விஷயம் இது, காதோப கூடானிதே அப்படிங்கிற. காதோப கூடானிதேனா பிரிக்க முடியாதபடி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கார். எப்போ பிரிக்க முடியாது, எந்த அவஸ்தையிலையும் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. உபாயத்த அவஸ்தையிலையும் உபேயத்த அவஸ்தையிலையும் எந்த அவஸ்தையிலையும் பிரிக்க முடியாதபடி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேகே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யத் அத்யத்புதம் யான்யஞ்ஞானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஹு ஸ்வைஹி அனுரூப ரூப விபவைஹி காதோப கூடானிதே என்று அருளி செய்கிறார். பெருமாள் எந்த அவதாரம் எடுக்கச்ச கூட சரி, லக்ஷ்மி பிராட்டி விட்டுட்டு அவதாரம் எடுக்கிறதே கிடையாதா, அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம். நித்யஸ்ரீஹி அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம், அதனால சிவத்ஸவக்ஷாக நித்யஸ்ரீஹி, நித்தியம் ஸ்ரீய சேர்ந்து இருக்க அப்படின்னா நித்யஸ்ரீஹி அப்படின்னு பெருமாளுக்கு பெயர். அப்படி அப்படிப்பட்ட பெருமைகளை இவர்கள்லாம் பேசியிருக்கிறத வச்சுன்னு இந்த திருநாமத்துல மாதவஹா அப்படின்னார். இவ்விஷயத்தில் வக்தவியமெல்லாம் சதுஸ்லோகி வியாக்கியானத்திலே பரபக்ஷ பிரதிக்ஷேப பூர்வமாக பறக்க சொன்னோம் அங்கே கண்டுகொள்வது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகனிங்க. இந்த விஷயத்துல நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், இதுல இன்னும் சில பேர் சில கருத்துக்கள்லாம் சொல்றா, அதை எல்லாத்தையும் நாங்க வந்து சதுஸ்லோகி பாஷ்யத்துல கண்டிச்சிருக்கேன். அதுல என்னென்ன இதுல தெரிஞ்சுக்கணுமோ எல்லாம் அந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னார். ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகி சுவாமி தேசிகன் பண்ண பாஷ்யம் இருக்கு, சதுஸ்லோகி பாஷ்யம் என்ன பெயர். அதுல இதுல வர சந்தேகங்களுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு, பெருமாள் தானே வேதம் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு, பிராட்டிய சொல்லலையே. பெருமாள் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு, பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு, பிராட்டி மோட்சம் கொடுக்கிறான்னு சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கார், அப்படி இல்லை, பெருமாளை சொன்னாலே பிராட்டியும் சொன்னதாதான் அர்த்தம், எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான் அப்படிங்கிறது ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை. அதனால பெருமாள்னு சொன்னாலே கூட பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற பெருமாள் ஜெகத் சிருஷ்டி பண்றார், பிராட்டியோட சேர்ந்து இருக்க பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார் அப்படிதான் அர்த்தம், ரெண்டு பேருமா சேர்ந்து கொடுக்கறான்னு தான் அர்த்தம். இது வந்து வேதத்திலே ஸ்ரீ சிதை லக்ஷ்மி சிவத்தையும் முதலாளி சொன்னபடினால நன்னா தெரிகிறது, எல்லாருமே நிர்தாரணம் பண்ணியிருக்கார். பெருமாள் எல்லா இடத்துலையும் அந்தரியாமையா இருக்கார் அப்படின்னா பிராட்டியும் இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். இது ஆச்சாரியால இப்படி அழகா நிர்தாரணம் பண்ணியிருக்கார் இந்த விஷயத்துல. அப்போ ததந்தர்பாவாத் துவாம் ந பிருத்தக அபிதத்தே ஸ்ருதி ரபி அப்படின்னு பராசர பட்டர் அருளி செய்கிறார். வேதம் தனியா பிராட்டியை சொல்லலையே, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டா, தனியா சொல்ல வேண்டாம் சொல்லலை, ஏன் சொல்ல வேண்டாம்னா அதை பெருமாள் சொல்லியாச்சனா உள்ளவே இருக்கிறவர்கள் இவர் பெருமாளோட கூட தானே இருக்கார், பெருமாள் விட்டு பிரிக்க முடியாது தானே இருக்கார். அப்ப பெருமாள் சொன்னா அவரையும் சொன்னதாதான் அர்த்தம். அதனால இவர் தனியா பிரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தம்பத்தியோகோ சகாதிகாரா அப்படின்னார் மனஸ்மிருதியில, பாணிகிரகாத்து சகத்துவம் கர்மசு அப்படின்னார் ஆபசம்பர். பாணிகிரகம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் சகத்துவம் கர்மசு, அப்புறம் எல்லா கர்மங்கள்லையும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதா அர்த்தம் அப்படின்னார். பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு விசாரம் ஒண்ணு இருக்கு, ஒரு அதிகார அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அதுல யாகம் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு யாருக்கு அதிகாரம் இல்லை இதெல்லாம் காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தியாயம் அது, அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, யாகம் பண்றதுக்கு ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா கிடையாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை. இது எல்லாமே அதுல பெரிய சர்ச்சையா நடக்கும், யாகம் பண்றதுக்கு ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா கிடையாதா என்ன சர்ச்சை. அதுல என்ன கேள்வி வந்து கேட்டா, அதிகாரம் கிடையாதுன்னு கேள்வி. ஏன்னு கேட்டா, வேதாத்தியனம் பண்ணா தானே யாகம் பண்ண முடியும், வேதாத்தியனமே பண்ணல, உபநயனம் கிடையாது, வேதாத்தியனம் கிடையாது அப்படின்னா அப்ப எப்படி வந்து இவ வந்து யாகத்துல மந்திரங்கள்லாம் சொல்லி யாகத்தை பண்ண முடியும், அதனால யாகம் பண்ண முடியாது அப்படின்னா இவளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம்னா எதிர்கருத்து. அதுக்கு சித்தாந்தம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா, அதிகாரம் உண்டு அப்படிங்கிற, மந்திரங்கள்லாம் தெரியாம இவ எப்படி பண்ணுவா அப்படின்னா, இவ ஒன்றும் பண்ண வேண்டாம் பக்கத்துல இருந்தா போதும், அது அவ பண்ணதுக்கு சமானம். ஏன்னா அயஜ்யோ வா ஏஷா யோ பத்னிகான்னு சொல்லியிருக்கு,
யார் பத்தினி இல்லையோ அவன் யாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எந்த யஜ்ஞமுமே பண்ணக்கூடாது, யாகம் மாத்தனும் இல்லை, சின்ன யஜ்ஞம் பிரம்ம யஜ்ஞம் உட்பட எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்போ பத்தினி இல்லாட்டா எந்த யஜ்ஞமுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது பத்தினியோட சேர்ந்து என்ன பண்றாங்க, அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து பர்த்தாவோட கூட இருக்கிறபடினால அவரும் தான் யாகத்தை செய்கிறவர், பலனும் ரெண்டு பேருக்கும் தான் உண்டு, கர்த்தாவும் ரெண்டு பேர் பலனும் ரெண்டு பேர். அதனால இவருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது கிடையாது, இவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படினாலும் தனியாக பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வருது. தனியாக அவரும் பண்ணக்கூடாது இவரும் பண்ணக்கூடாது, வேதாத்தியனம் பண்ணவரே பண்ணக்கூடாதுன்னு போது பண்ணாதவர் இப்படி பண்ண முடியும், அதனால ரெண்டு பேரும் தனியாக பண்ண முடியாது. ஆனால் பாணிகிரகாத்து சகத்துவம் கர்மசு, ஆபஸ்தம்பர் சொல்கிறார் பாணிகிரகம்னு ஒன்று இருக்குல்லையோ கையை பிடிச்சிக்கிறதுன்னு விவாகத்தில், பாணிகிரகம் கையை பிடிச்சுன்னு ஏதோ வெறுமை கை கோத்துக்கிறா அப்படின்னு அர்த்தம் இல்லை, கர்மசு சகத்துவங்கிற கை கோத்துன்னு எல்லா கர்மங்களும் செய்கிறாளாம், யாகாதி கர்மங்கள் யாக தானம் முதலான எல்லா கர்மங்கள்லையும் இவ கை கோத்துன்றதா, கை விட்டுட்டு இவர் தனியாக பண்ணுறது அவர் தனியாக பண்ணுறது இல்லை, கை கோத்துண்டே இவா பண்ணுறாளாம் மொத்தத்துக்கு அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்க. அதே மாதிரி இந்த லோக நியாயம் இருக்கொல்லையோ இதே நியாயம்தான், இதை அப்படியே வச்சுக்கலாம். ஜெகத்தை சிருஷ்டிக்கும் போது பெருமாள் மாத்திரம் சிருஷ்டிக்கிறது இல்லை, பிராட்டியோடு சேர்ந்து தான் சிருஷ்டிக்கிறது, அது மாதிரி ரட்சிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரக்ஷம் பண்ணுறார். ஆனால் வேதத்தில் வந்து பிராமணம் எதேட்டன்னு சொல்லியிருக்கு, பிராமணம் யாகம் பண்ணு தான் சொல்லியிருக்கு, பத்னியை பற்றி ஒன்றும் சொல்லலையேன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ தான் சொல்ல இவரை சொன்னால் அவரையும் சொன்ன மாதிரி தான் அர்த்தம், அவர் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, தம்பதி எதே தான் ரெண்டு ரெண்டு தம்பதிகளாக இருந்து யாகம் பண்ணுங்கன்னு சொன்னது தான் அர்த்தம். அப்படின்னா கர்த்தத்துவம் உண்டு பலனும் உண்டு ரெண்டும் உண்டு அப்படின்னு விட்டார். அதே நியாயம் தான் இங்கேயும். அதனால் இந்த இடத்துலையும் பெருமானும் பிராட்டியமாக சேர்ந்தது ரக்ஷகாலாக இருக்கா, ஒருத்தரை சொன்னால் போரும், ஒருத்தர் ஈஸ்வரன் சொன்னால் கூட தப்பு கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே அபிப்பிராயத்தில் தானே இருக்கா, வேறு வேறு அபிப்பிராயமாக இருந்தால் தானே பிரச்சனை, அப்படி கிடையாது, ஒரே அபிப்பிராயத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து லோகத்துக்கு ஈஸ்வராலாக இருந்து அவள் நியமனம் பண்ணிட்டு இருக்காள் அப்படிங்கிறபடினால இதில் எந்த குறவுமே கிடையாது அப்படின்னு முதலான பல விஷயங்கள். இதே போல் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இவர் அருள் செய்கிறார். சுவாமி தேசிகன் வந்து சத்ருஸ்லோகி பாஷ்யத்தில் இது திருக்குறுகை பிரான் பிள்ளான் கிட்ட வந்து நடாதூரமாக ஒரு கேள்வி கேட்டாராம், ஒரு சந்தேகம் வந்து, இப்பவும் ஜெகத்காரணத்தில் பிராட்டிக்கு அன்வயம் உண்டோ அப்படின்னு, அதாவது உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கணும் எம்பெருமான் தானே, அதில் பிராட்டிக்கு அன்வயம் உண்டா, பிராட்டிக்கு அதில் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவர் ஏன் இவர்கிட்ட ஏன் கேட்டார் அப்படின்னா, இவர் வந்து ராமானுஜருடைய சாட்சாத் சிஷ்யர் திருக்குறை பிரான் பிள்ளான் அப்படிங்கிறவர், அதனால் இவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடணும்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ஆச்சரியமானது, அது சந்தேகம் உண்டுவோம் கேட்டாராம். அவர் இதில் உங்களுக்கு சந்தேகம் வரத்துக்கு காரணம் என்ன, ஒரு சந்தேகம் வரத்துக்கு காரணம் இல்லையே, இது சந்தேகம் உண்டோ இதில் என்ன சந்தேகம் அப்படின்னாராம். இன்னும் அவர் என்ன சொல்லணும்னு கேட்டா, ஆமாம் பெருமாள் தானே சொல்லியிருக்கு வேதத்தில் பிராட்டியை சொல்லி, பெருமாள் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு, பிராட்டின்னு சொல்லலையே அப்படின்னா, அதுதான் ஆவாப்ஜாம் கர்மானி கர்த்தவியானி பிரஜாச்ச உற்பாதைத்தவியாக என்றுதே இருப்பது அப்படின்னார். அதாவது லோகத்தில் விவாகம் நடக்கும்போது நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து தர்ம காரியங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானே விவாகம் பண்ணிக்கிறான், அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து தர்ம காரியம் பண்ணுறதா தான் அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் ரக்ஷணம் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்களையெல்லாம் சுவாமி தேசன் நாங்கள் சொன்னதை இப்போ மனசில் வச்சுட்டு அங்கேயே கண்டுகொள்வது, அந்த சதுஸ்லோகி பாஷ்யத்தில் சம்ஸ்கிருத்தில் அங்கே பார்த்துக்க வேண்டியது என்று சொல்லியிருக்க. அதனால் ஸ்ரீயப்பதியான சீமன் நாராயணன் அவன்தான் பரதெய்வம், பரதெய்வத்தையும் சொல்லும்போது லக்ஷ்மி பிராட்டியை விட்டுட்டு நாராயணன் பரதெய்வத்தையும் சொல்ல முடியாது, ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்து பரதேவதையா இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் மாதவா அப்படின்னு திருநாமத்துல இங்க சொல்ற. இப்படியாக பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்துல ஆழ்வாராச்சாரர்கள் சீ சுக்திகளை கொண்டு பரதேவதா சீமன் நாராயணன் அப்படிங்கிறதை சுவாமி தேசியன் ஸ்தாபிச்சார். அதை இந்த திருநாமத்திலே பார்த்தோம். அதுக்கு அடுத்த திருநாமம் 859வது திருநாமம் முமுக்ஷாஹேது சாரஜ்ஞஹ அப்படிங்கிறது. மோக்ஷத்தில் ஆசையை பிறப்பதற்கு காரணமானவற்றின் சாரங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அடுத்த அதிகாரம், பரதேவதா பாரமார்த்த அதிகாரம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கடுத்தது முமுக்ஷுத்வ அதிகாரம் அப்படின்னு ரகசிய திரிசாரத்தில் 7வது அதிகாரமாக இருக்கு. முமுக்ஷுத்வ அதிகாரம்னா முமுக்ஷுத்வம் அப்படின்னா மோக்ஷத்தில் ஆசைன்னு அர்த்தம். மோட்சத்தில் யார் ஆசையோடு இருக்கானோ அவனுக்கு முமுக்ஷுன்னு பேர். அப்படி ஒருத்தருக்கு மோட்சத்தில் ஆசைங்கிறது எப்படி வரும், ஒருத்தன் எப்போ முமுக்ஷு ஆவான், புபுக்ஷு அப்படின்னா போகத்தில் ஆசை வைக்கிறவன், புபுக்ஷு சம்சார போகத்தில் ஆசை வைக்கிறான், புபுக்ஷுவாக தானே லோகத்தில் எல்லாரும் இருக்கா, அதை விட்டுட்டு ஒருத்தன் முமுக்ஷுவாக எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவான்னா
அது எப்படி நடக்கும், அந்த ஆசை எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில வந்து இந்த அதிகாரத்துல விஸ்தாரமா சொல்ற. அதுல வரிசையாக பல படிகள் இருக்கு. முதல் படியில என்ன கேட்டா, இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையானது, இந்த சரீரங்கிறது அழிந்து போகும், ஆத்மாங்கிறது அழியாது, ஆத்மா இன்னும் பல துக்கங்கள் சுக துக்கங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, அந்த ஆத்மாவுக்கு தான் இந்த சரீரங்கிறது சேஷமா, ஆத்மாவுக்கு சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானமாக ஒரு இருப்பிடமாக சரீரம் இருக்கு அப்படிங்கிறதே தவிர, அந்த சரீரங்கிறது ஆத்மா வாயிடாது அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான் முதல்ல சாஸ்திரத்துல. இப்படி புரிஞ்சின்னபடினால என்ன பலன் கிடைக்கிறதுன்னு கேட்டா, இந்த லோகத்துல மாத்திரம் இல்லாமல் வேற லோகத்திலையும் ஏதாவது பலன் கிடைக்குமா, அதை நாம் அடைய முடியுமா அப்படின்னு அதுல ஒரு ஆசை வருது. இது முதல் படி. முதல் படியில சரீரம் சரீரத்தை மாத்திரமே நினைச்சுட்டு இருந்தாலும் இங்கே இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறன்னு தெரிஞ்சின்றவன், அப்போ இதுக்கப்புறம் என்ன, இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் என்ன இந்த ஆத்மாவுக்கு, அப்போ என்னுடைய சரீரம் போனா கூட நான் போமாட்டேன், அப்போ எனக்கு என்ன கதி அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பான். இது முதல்டு. ரெண்டாவது, அப்படி வேற லோகம்னா அது என்ன லோகம் அப்படின்னு பார்ப்பான். ஒன்று நரகலோகம் இருக்கு, அதை பார்த்தாலே இவனுக்கு பயமா இருக்கும். அடுத்து சொர்க்கலோகம் இருக்கு, அதனால சொர்க்கலோகத்துல போய் அங்கே போய் வந்து நரகலோகத்தை பயத்தால் விட்டுட்டு சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கிருந்து நாம சில போகங்களெல்லாம் அனுபவிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்தா அதுவும் மொத்தமும் ஸ்திரமானது இல்லை, எல்லாம் க்ஷணிக்கம்தான், கொஞ்ச காலம் தான் இருக்கும். சொர்க்கலோகத்தில் கூட எத்தனை நாள் இருந்து போகிறான், க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விசந்தி, புண்ணியம் இருக்கிற வரைக்கும் புண்ணிய கணக்கு தீர்ற வரைக்கும் தான் அங்கே இருப்பான். புண்ணிய கணக்கு தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் மறுபடியும் சொர்க்கலோகத்தையும் உருட்டி விட்டுடுவா கீழே, மறுபடியும் கீழே வந்து விடணும் இவன். அதனால என்ன ஆகும் கேட்டா, இவனுக்கு அந்த ஒரு பயம் ஒன்று இருந்துட்டு இருக்குமா, ஐயோ புண்ணியோட புண்ணிய கணக்கு தீந்து இருக்கிறான், என்ன பண்ணி தெரியுமோ இல்லையோ, என்னைக்கு தீர போறதுன்னு சொல்லிட்டு, இன்னும் எனக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படின்னுவான். நமக்காவது பரவாயில்ல, இங்க பூலோகத்துல நம்ம கணக்கு எப்ப தீருங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா சொர்க்கலோகத்துல இருக்கவனுக்கு சொர்க்கலோக கணக்கு எப்ப தீருங்கிறது அவனுக்கு தெரியும். ஐயோ இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, இன்னும் 6 மாசம்தான் இருக்கு, இன்னும் 5 மாசம்தான் இருக்குன்னா அதுக்கப்புறம் டல் ஆயிடுவான், இருக்கிற சுகமும் அனுபவிக்க முடியாது போயிடும். அதனால அதெல்லாம் சொர்க்கம் இல்லாமல் கூட ஒரு விதத்துல பாப்பம் தான் அப்படிங்கிற ஒரு விதத்துல துக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கறத தெரிஞ்சுப்பான். அதுக்கு மேல அடுத்த விஷயம் என்ன கேட்டானா, அந்த சொர்க்கலோக போகங்கள் எல்லாம் நம்முடைய சொரூபத்துக்கு ஏற்றதில்லை அப்படின்னு ஒன்னு அழகா தெரிஞ்சுவான். நம்முடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு தாசனா இருத்தல் அப்படிங்கறது ஆத்மஸ்வரூபம். எம்பெருமானுக்கு சேஷனா இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரி மரணம் சொல்லிடும், அதை விட்டுட்டு வேற ஏதோ சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சுருக்கிறதுங்கிறது இந்த சொரூபத்துக்கு ஏற்றதாக இல்லை. அவரவர்கள்லாம் அவரவர்களுடைய சொரூபத்துக்கு ஏற்ற கைங்கரியம் தானே செய்யணும் எல்லாத்துக்குமே. ராஜமகிஷி மடி பிச்சை புக்கானா, ராஜமகிஷியா இருக்கிற ஒரு கவியோ, அவன் வந்து மடி பிச்சை எடுத்து அங்கங்க போய் தனக்கு ஒரு 10 பைசாவோ 1 ரூபாவோ கிடைச்சா அது சந்தோஷப்பட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ராஜமகிஷியா இருக்கிறவனோ இல்ல ராஜகுமாரனா இருக்கிறவனோ அவன் பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சை எடுக்கணுக்கு பிச்சை எடுத்து அதுல ஒரு 10 ரூபா கிடைச்சா அது ஆனந்தமா இருக்கும், அது விஷயம் வேற. ஆனா இவாளுக்கு அந்த ஆனந்தம் இவா சொரூபத்துக்கு ஏற்றதில்லை. ராஜாவுடைய சொரூபத்துக்கு ஏற்றது பிச்சை ஏற்றது, பிச்சை எடுத்து ஆனந்தப்படுறது இல்லை, இவாளுக்கு வேற ஆனந்தம் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா இருக்காங்களோ இவனுக்கு ஏற்ற ஆனந்தம் எது அப்படின்னு கேட்டான்னா, பரமாத்மாவுக்கு தாசனா இருந்து கைங்கரியம் பண்றதுதான் இவனுக்கு ஏற்றது. மற்றபடி சொர்க்கத்துல இருந்து சுகத்தை அனுபவிக்கிறதோ இல்ல சம்சார சுகத்தை அனுபவிக்கிறதோ இதெல்லாம் வந்து இவனுடைய சொரூபத்துக்கு ஏற்றதில்லை. இது ராஜமகிஷி மடிப்பிச்சை எடுத்த கதையாதான் இது. இது வந்து ஏன்னா இதெல்லாம் கர்மாதீனமா வந்தது. இதெல்லாம் இங்கே வரக்கூடிய போகங்கள் எல்லாம் கர்மாதீனம், நம்மளுடைய கர்மம் புண்ணியபாப கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். நாம நினைச்சா கூட வந்துடாது, சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா கூட சௌக்கியமா இருக்க முடியாது. கைக்கு எட்டாலும் கைக்கு எட்டினாலும் வாய்க்கு எட்டாத போகும், கைக்கு எட்டாமே சில பேருக்கு வாய்க்கு எட்டுமா இருக்கும், அப்படியும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். அப்போ அவாவாளுடைய புண்ணியபாப கர்மத்துக்கு ஏற்ற மாதிரியாக அதெல்லாம் நடக்கும். அதனால என்ன அருங்க கேட்டா, இங்கே வரக்கூடிய போகங்கள்லாம் புண்ணியபாப கர்மங்களுக்கு ஏற்றதாக இருக்கு, ஆனா நம்ம சொரூபத்துக்கு ஏற்றதா இல்லை. சொரூபத்துக்கு ஏற்றதா எப்போ நம்ம கூட தானே இருக்கணும், நமக்கு ஆனந்தமாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கணும். ஆனால் ஏன் இருக்க முடிய மாட்டேங்கிறது, ஏன் சில சமயம் கிடைக்கிறது, ஏன் சில சமயம் கிடைக்க மாட்டேங்கிறது, ஏன் நினைச்சது கிடைக்க மாட்டேங்கிறது, ஏன் பூர்ணமாக கிடைக்க மாட்டேங்கிறது, ஏன் கிடைச்சும் சந்தோஷம் இருக்க மாட்டேங்கிறது, ஏன் கிடைச்சது உடனே போயிடுறது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு. ஏன் அல்பமாக இருக்கு, ஏன் அஸ்திரமாக இருக்கு, ஏன் துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, இதெல்லாம் இருக்கும் மொத்தமும். அதனால இதெல்லாம் சொரூபத்தினால வந்ததில்லை, இதெல்லாம் கர்மத்தினால வந்தது. கர்மத்தினால வந்தபடினால தான் ஒரு சமயம் சுக்கத்தை கொடுக்கறதே, இன்னொரு சமயம் துக்கத்தை கொடுக்கறது, ஒருத்தருக்கு சுக்கத்தை கொடுக்கறதே இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கறது, ஸ்திரமா இல்லையே எதுவுமே. எனக்கு இப்ப எது சுகத்தை கொடுக்கறதோ, வெயில் காலத்துல எது சுகம் கொடுக்கும் அப்படின்னா ஏசி சுகம் கொடுக்கும், குளிர் காலத்திலயோ அப்படின்னா வடக்கெல்லாம் போனோம்னா வட தேசத்துல
காசி முதலான தேசங்கள்ல குளிர் காலத்துல அவ ஏசி போட்டுக்க மாட்டா, ஹீட்டர் போட்டுவா, ரூம் ஹீட்டர் போட்டுவா, வெயில் காலத்துல ஏசி போட்டுவா. என்னன்னா அந்தந்த காலத்துல அது சுகத்தை கொடுக்கும், மற்றது துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தானே இருக்கு. அந்த மாதிரி உன்னுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் ஒன்னு சுகத்தை கொடுக்கணும், இன்னொன்னு துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஒன்னே ஒரு சமயம் சுகத்தை கொடுக்கணும், இன்னொரு சமயம் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப எதுக்கா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டா, எல்லாம் சொரூபத்தினாலே வந்தது இல்ல, கர்மாவனாலே வந்தது. மொத்தமே கர்மாவனால சுகமே துக்கமா மாறும், துக்கமே சுகமாக மாறும் கர்மாவனால. ஒருத்தன் எடுத்துவான் அப்படியே சுகத்தையே துக்கமா எடுத்துக்கிறவாள் நிறைய பேர் உண்டு, துக்கத்தையே சுகமா எடுத்துக்கிறவளவு உண்டு. கர்மாதீனமாக மொத்தமுமே நடக்கும். ஆனால் பகவத் சேவைங்கிறது அப்படி கிடையாது, அது கர்மாவனால வருதில்லை, அது சொரூபத்தினால வரக்கூடியது. நம்மெல்லாம் பகவானுக்கு என்னைக்கும் தாசர்கள் அப்படின்னு இருக்க அப்படின்னால அதுல ஆனந்தம் தவிர வேற எதுக்கு பிரசக்தி கிடையாது அதுல. அதனால இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான் கேட்டா, சொர்க்கம் முதலான சுகங்கள்ல தனக்கு ஆசை இருக்கிறத மெதுவா விட்டுடுவான். விட்டுட்டு பகவத் கைலிங்கேரியத்தை ஆசைப்படணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு இது வரும். அப்போ உலக சுகங்கள் அல்பமானவை முதலான தோஷங்கள்லாம் இதுங்கிட்ட தெரிஞ்சுட்டு, பகவத் சுகத்துக்கு எந்த தோஷமும், பகவத் அனுபவ சுகத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது, இதெல்லாம் அல்பமானது ஆனால் அதுவும் நிறையானது, இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் இருக்கக்கூடியது ஆனால் அதுவும் முடிவு இல்லாமல் என்னென்னைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சது. இதில் தோஷங்கள்லாம் நிறையா உண்டு, துக்கம் கலந்துருக்கும், அதில் எந்த தோஷமுமே கிடையாது அப்படின்னு. இது நமக்கு உச்சிதமானது இல்லை, அதுவும் நமக்கு உச்சிதமானது அப்படி. இது நமக்கு பிரம்மத்தினாலே வந்தது, நம்ம ஏதோ சுகம் நினைச்சிட்டு இருக்கோம், வாஸ்தவத்தில் பார்த்தா சுகம் இல்லை ஆனால் அது சுகமானது அப்படின்னு. இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்பவனுக்கு மெதுவாக இந்த லோகத்த பலன்களை எல்லாம் விட்டுட்டு, சொர்க்கலோக பலன்களை எல்லாம் விட்டுட்டு மோட்ச பலன் ஆசை வரணும் அப்படின்னு ஆசையானது பிறக்கும். அதனால முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது, மோட்சத்தில் ஆசைங்கிறது ஒருத்தருக்கு படிப்படியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வந்து முதல்ல ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஆத்மா தொடர்ந்து இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டு, அப்புறம் தொடர்ந்து இருக்கும்போது அது என்ன அனுபவிக்குங்கிறத பார்த்துட்டு, அதில் சில அனுபவங்கள் துக்கங்கிறத புரிஞ்சுட்டு, சில அனுபவங்கள் சொரூபத்துக்கு உச்சிதம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, பகவத் தாசியத்துவமே நமக்கு சொரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அந்த சொரூபத்துக்கேற்ற பகவத் அனுபவமானது அனந்தமானது நித்தியமானது அது எப்பவுமே குறைவில்லாதது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு, அந்த சம்சாரத்தில் இருக்கிற தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு பகவத் அனுபவத்தில் நாம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையானது இவனுக்கு படிப்படியாக பிறக்கும் அப்படிங்கிறத இந்த மூக்ஷுத்வ அதிகாரத்துல சொல்ற. இது அழகான ஒரு ஸ்லோகம் ஒண்ணுக்கு கடைசியில சுவாமி தேசியன் சொல்ற ஸ்லோகம், விஷமது பகிஷ்குருவன் தீரோ பகிர் விஷயாத்மகம் பரிமிதரச சுவாத்ம பிராப்தி பிரயாச பரான்முகா நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி ஜகதி பவிதா தெய்வாத் கச்சித் ஜிகாசித சம்ஸ்மிருதி. இவன் என்ன பண்றான், கொஞ்சம் ஞானங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா, விஷமது பகிஷ்குருவன் தீரோ பகிர் விஷயாத்மகம், வெளி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த அனுபவங்கிறது விஷமதுவா இருக்கான். விஷமதுனா விஷம் கலந்த தேனாக இருக்கான், விஷம் கலந்த தேனான் இருக்கும் இல்லையோ, அது தேன் சாப்பிடும்போது தேனா இருக்க அப்படின்னா நல்லா மதுரமா இருக்கும், ஆனா சாப்பிட்டு கொஞ்சம் கழிச்ச அப்புறம் அதனுடைய பலன் தெரியும். அந்த மாதிரி அனுபவ காலத்துல ஆனந்தமாகவும், அனுபவிச்சு முடிச்ச பிறகு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அனுபவத்தினுடைய கடைசியில துக்கோதக்கமா துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சம்சார பலன்கள்லாம் மொத்தமும் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சபடினால இதை மெதுவா விட ஆரம்பிப்பான். விஷமதி பகு விஷமது, விஷமதுங்கிறத விட்டுணும் இல்லையோ, தேன் விஷம் கலந்த தேன் அப்படிங்கறத முதல்லயே விடணும். ஆனா அது இல்லாமல் அது தேன் இருக்கே அப்படின்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டானா அது விஷத்தினுடைய பலன் கடைசியில் அனுபவிக்க வேண்டி வரும். அதே மாதிரிதான் இந்த போக பலன்கள்லாம் கூட முதலே விட வேணும். ஆனால் விடாமல் ஏதோ அல்பமான சுகம் இருக்கேன்னு நினச்சி ஆசைப்பட்டோம்னா கடைசியில் அது வந்து நமக்கு துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, ஐஸ்வர்யம் முதலானதுலேயும் இல்லை பெரிய பெரிய ஸ்தானங்கள் முதலானதுலேயும் இவன் ஆசையை விடுவான். பரிமித ரசஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பரான்முகாக, நான் சொர்க்கம் முதலானதை கூட விட்டுடுவான். கைவல்யம்னு ஒன்று இருக்கு, ஆத்மானுபவம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது கூட பரிமித ரசம், அது ஏதோ கொஞ்சம் தானே சுகம், பெரிய அளவில் சுகங்கிறது கிடையாது. ஏதோ தூங்கும்போது என்ன சுகமோ அந்த மாதிரியான சுகம், தனக்கு தூங்கும் போது ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் தூங்கி எழுந்த உடனே அவன் ஆகாரங்கள்லாம் நல்லா சாப்பிடும்போது ஒரு சுகம் இருக்குன்னு வச்சுப்போம். அவன் எந்த சுகத்தை மனுஷன் விரும்புறானா அந்த ஆகார சுகத்தை தான் விரும்புவான், தூங்கிட்டே இருக்கணுங்கிறத விரும்புறது இல்லை அவன். அம்மா கூட குழந்தை எழுப்பி ஆகாரம் சாப்பிடாமே தூங்குறியே, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால அனுபவிக்கணுங்கிற தூங்கும்போது ஒரு அனுபவமும் இல்லாம தானே இருக்கான். அந்த மாதிரி இந்த கைவல்யம் அப்படிங்கிறது ஏதோ ஆத்ம சுகம் அப்படிங்கறதுல இருந்தா கூட எம்பெருமானுடைய அனுபவிக்கிற சுகங்கிறது பெரிய அளவில் அதுல இல்லையா. பரிமித ரச,
இது கொஞ்சமாதான் இருக்கு இந்த ரசம். சுவாத்ம பிராப்தி பிரயாச பராங்முக நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி, அளவே இல்லாத மகானந்தமான பிரம்மானுபவம் பரம்புருஷ அனுபவம், அதுல குதூகலி, அது வேணும்னு ஆசைப்படுறவன் ஒருத்தன் இருப்பான். இப்படிலாம் கூட நடக்கும், இப்படிலாம் ஆசைப்பட்டு எனக்கு மோட்சம் வேணும் ஒருத்தன் கேட்பானோ, இந்த சம்சாரம் போகணும், இந்த வாழ்க்கை போகணும், இவன் உயிர் போகணும், மோட்சம் வேணும் கேட்பானோ கேட்டா, ஜெகதி பவிதா தெய்வாத் கஷ்டித் வருவான், கட்டாயம் வருவான். தெய்வாத் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இதையெல்லாம் புரிஞ்சுட்டு அப்படி ஒருத்தன் வரத்தான் வருவான். ஜிகாசித சம்ஸ்கிருதி ஹி சம்சாரத்தை விட்டுட்டு நான் மோட்சத்துக்கு போனோம்னு கேட்கிறவர்கள் வருவா, நிறைய பேர் வருவா. கஷ்டித்துனா யாரா ஒருத்தன் வருவாங்கிற, யாரா ஒருத்தன் வருவான் அப்படின்னா அந்த அதிகாரிகள் துல்லபம், ஆமா யாரா ஒருத்தன் வராமையா போயிடுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தன் வருவான் அப்படின்னா, ஏன்னா தெய்வாது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த மாதிரி சாத்விக பாவத்தினாலே சத்துவம் அதிகமாகி ஞானம் பிறந்து இந்த மாதிரி அனுச்சிட்டமான விஷயங்களை எல்லாம் தனக்கு ஏற்ற, அதாவது மொத்தத்தையும் இந்த சரீரம் மேல நம்ம மேல ஏறினபடியினால அதை வச்சுட்டு சுகதுக்கம் நம்ம மேல ஏறிருக்கு. இப்போ பசுமாடு இருக்கு, பசுமாட்டுக்கு புல் பிடிக்கும், மனுஷனுக்கு புல் பிடிக்காது, மனுஷனுக்கு புல் பார்த்தா பிடிக்காது, அவனுக்கு வேற ஒன்று பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த சரீரம் இருக்கப்படினால தானே, வேற ஒன்றும் இல்லையே. பசுமாட்டு சரீரத்துக்கு புல் தேவையா இருக்கு, அந்த நாக்குக்கு அந்த சரீரத்துக்கு, இந்த சரீரத்துக்கு இந்த நாக்குக்கு வேற தேவையா இருக்கு, வேற சரீரம் வேற நாக்குக்கு வேற தேவையா இருக்கு, இல்லை ஒன்றாவே இல்லையே எல்லாருக்கும். இந்த சுகதுக்கம் கூட அந்த சரீரத்தை இட்டு தானே மொத்தமே வருது. அதனால இந்த சரீரங்கிறதோ வந்தேரி, இதை வந்து ஒரிஜினல் இல்லை, உண்மையான சரீரங்கிறது இல்லை, நிலையான சரீரங்கிறது கிடையாது. இது திடீர்னு வருது, திடீர்னு போக போகிறது. இப்போ திடீர்னு வந்து திடீர்னு போகிற இந்த சரீரத்தில் இந்த சரீரத்தினாலே வரக்கூடிய சில தர்மங்களை எல்லாம் நம்ம ஏறிட்டு அதனால வரக்கூடிய சுகதுக்கங்களை எல்லாம் ஏதோ பெரிய விஷயமாக நம்ம நினச்சிட்டு இப்படி இருந்துருக்கோம். அது நம்ம மேலே நாம் சுமத்தின்றது தானே தவிர உண்மையில் அது கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டால், இன்னொருத்தருடைய சுகதுக்கங்களை இவன் விஷயம் கஷ்டப்பட்டுருப்பான், ஒரு இவனோடதே இவனோடதை விட்டுட்டு உபயோகமே இல்லாத சில பேர். இவன் வந்து ஒரு உதாரணம் சொன்னான்னா, இவன் வந்து ஒரு அரசியலில் ஒரு கட்சியை சேர்ந்தவனாக இருப்பான், ஒரு கட்சியினால் சேர்ந்து அந்த கட்சிக்கு உழைக்கிறவனாக இருப்பான், அந்த கட்சி தேர்தல் தோற்று போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தலைவர் தோற்று போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பான். இவன் சாப்பிட்டு ஆகாரத்தை பார்த்துட்டு இவன் போக வேண்டியதுதானே, அவர் ஜெயித்தா என்ன தோத்தா என்ன, இவன் காரியத்தை இவன் பார்த்தும் போக வேண்டியதானே. ஆக அரசியலில் யாரோ ஒருத்தர் தோத்தார் அப்படின்னோ, இல்லை கிரிக்கெட்டில் யாரோ ஒருத்தர் தோத்தார் அப்படின்னோ, இந்த மாதிரி காரணங்கள்னால, அது மாதிரி இல்லாட்டா டிவியில் சீரியலில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னோ, இதனால் உட்காந்து அலறவாடலாம் நம்ம லோகத்தில் பார்த்துக்கோம். ஒன்று கஷ்டப்பட்டு அலறவாடலாம், இன்னொருத்தருடைய சுக துக்கங்கள் போய் தங்கிட்ட ஏறிட்டு அவன் ஜாலியாக போடுவான். இவன் அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவனுக்கு ஜெயித்தாலும் தோத்தாலும் கவலை இல்லை, ஆனால் இவன் கஷ்டப்பட்டுருவான். இது ஏன் வந்தது, இந்த சுகதுக்கங்கள்லாம் எதனால் வருங்க, தான் ஏறிட்டுனால வந்தது, இல்லாததை வந்த மேலே அவா சம்பந்தம் இவனுக்கு கிடையாது, அவா சம்பந்தங்கிறது இவன் தான் வச்சுருக்கான், அதுவும் நிலையான சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சரீர சம்பந்தம் கூட, இதுவும் நிலையானது கிடையாது, இதுவும் நாம் ஏறிட்டு வச்சுருக்கிறனால தான் வருது. ஆனால் இதையும் விட்டுடுவோம், நமக்கு நிலையானது பகவத் சம்பந்தம், அந்த பகவத் சம்பந்தம் நிலையானதாக அதை வச்சுன்னு வரக்கூடிய சுகம் தான் நமக்கு தேவையே தவிர, இந்த சரீரத்தையும் வரக்கூடிய சுகம் கூட வேண்டாம். சரீரத்தில் அது சுகம் இருந்தால் அது ஒரு நாள் துக்கத்தையும் கொடுக்கும், அது துக்கத்தை கொடுக்காமல் இருக்காது. அதனால் இன்னொருத்தருடைய சுக துக்கத்தை ஏறிட்டுக்கிற மாதிரி தான் நம்மளுடைய சுக துக்கத்தை நாம் ஏறிட்டுக்கிறதும் அப்படி தான் முடியுது. சரியில்ல, அது நமக்கே புரிய மாட்டேங்கிறது, ஏதோ இதுவே பெரிய சுகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஞானம் வர வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கேட்டு பாருங்க, குழந்தைகளுக்கு பெரிய சுகம் என்னென்னா சர்க்கரை கிடைக்கிறது தான் பெரிய சுகம், சர்க்கரை கிடைச்சா போகிறோம், பலூன் கிடைச்சா போகிறோம், இதே யௌவனத்தில் வரும்போது சுகதுக்கம், அதுக்கப்புறம் குழந்தை விளையாட ஆரம்பிக்கிறது வச்சுக்கோங்க, அப்போ சாக்லேட்டு பலூன் தான் அதுக்கு பெரிய விஷயம் இல்லை. சின்ன குழந்தைக்கு சாக்லேட் கூட தேவையில்லை, சாக்லேட்டு காகிதத்தை பிடிச்சிட்டு இருக்கும், அந்த காகிதத்தை யாராவது பிடிக்கிட்டு அவரும் அது, அப்போ அதுக்கப்புறம் சாக்லேட்டை பிடிக்கும், அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிருத்தேன்னா அப்புறம் விளையாட்டு சாதனங்கள்லாம் அதெல்லாம் போய் பெரிய போகமாக இருக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சுன்னா விஷயமா இருக்கும். ஒன்று ஒன்று மாறிட்டே இருக்குது, இந்த சரீரத்திலேயே ஸ்திரமாக எதுவுமே இல்லை, அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மொத்தமே மாறிட்டே இருக்குது. அப்போ எல்லாமே இவன் ஏறிட்டு கொண்டதாக இருக்குது, அந்த வயசில் அவன் ஏறிட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சின்ன வயசில் இருக்கிற சாக்லேட் காகிதங்கிறது கொஞ்சம் பெரியனானப்போ அது குப்பாது, அது ஒன்று சீ சீ அப்படின்னு போடுவான். அப்போ அம்மா அப்பாலாம் வைக்கிற குழந்தை பார்த்து, ஏன் இந்த குப்பையில ஆற்றுக்குள்ளே கொண்டு வரேன், இவன் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிருக்கான் அந்த குழந்தை, இதை அந்த சாக்லேட் காகிதத்தை அவனை பொறுத்தவரைக்கும் அது பெரிய விஷயம், பல பலன் மின்றது, அது ஜிகினா காகிதமாக இருக்குது. ஆனால் இந்த குப்பையெல்லாம் இங்கே கொண்டு வராது அப்படின்னு சொல்லி அப்படி கொளுத்திடுவேன் நான், தூக்கி போட்டுருவேன் நான் அப்படிங்கிறான். என்ன காரணம் கேட்டால், அம்மாவுக்கு அது குப்பை, ஆனால் பையனுக்கு அது பெரிய சொத்து. அவனுக்கு சின்ன வயசில் எது நமக்கு சுகத்தை கொடுக்கறதா நினைக்கிறோமோ, அது வயசானப்பறம் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியுது.
அது மாதிரி யோகத்தை எது சுகத்தை கொடுக்கறதோ அது இன்னும் வயசானப்போ அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்புறம் எது சுகத்தை கொடுக்க இன்னும் பெரியவாக்கும் ஒன்றும் இல்லைன்னு தெரியுது. அப்போ நன்னா வேதாந்தங்கள்லாம் படித்தா இது மொத்தமுமே ஒன்றும் இல்லைன்னு தெரியும். எதுவுமே ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தை சாக்கரை காரியத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பின்ன என்னன்னு கேட்டால் பகவத் அனுபவத்துக்கு தான் நம்ம ஆசைப்படணும் அப்படிங்கிறது புரியும். அப்படி புரிஞ்சு முமுக்ஷுவாக ஒருத்தன் ஆக முடியும் அப்படின்னு. முமுக்ஷுத்தும் சித்திக்குமா, ஒருத்தருக்கு மோட்சத்தில் ஆசை வருமா, இந்த சம்சாரத்திலே கர்ம பிரவாகத்தில் இருந்து இந்த கணையை கேட்டா தீரகா ஒருத்தனுக்கு வரும். தெய்வாக் பகவத் அனுகிரகத்தினாலே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் நிருப்பான். மனுஷா நாம் சகசிரேஷு கச்சித்யததி சித்தியன். ஆயிரத்துல ஒருவன், பத்தாயிரத்துல ஒருவன், லட்சத்துல ஒருவன், கோடியில் ஒருவனா இருக்கலாம், ஆனா அப்படி ஒருத்தன் வருவான். சிகாசித சம்சாரம் வேண்டாம் எனக்கு, மோட்சம் வேணும்னு கேட்கறவன் வரத்தான் வருவான் அப்படிங்கிறதாக இந்த மூக்ஷத்துவ அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிச்ச அதைதான் சாரஜ்ஞா அப்படின்னு அந்த திருநாமத்துல சொன்னார். மூக்ஷத்துவம் வரத்துக்கான காரணத்தினுடைய சாரம் மூக்ஷா சேத்து சாரஜ்ஞா அப்படின்னு 859வது திருநாமத்திலே சொன்னார். அடுத்த திருநாமம் 860ல் அடுத்த அதிகாரம், அதனால அது அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.